அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 வகுப்பு கணிதம் பயிற்சி 3.6 1வது கேள்விகள் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x⁻⁸ − 4x⁻⁶ + 2x⁻⁵ + 2x⁻⁷ + 7x + 2 = 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் அதிகபட்ச சாத்தியமான மிக எண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பார்க்கலாம். ஓகே, தீர்வு எழுதிங்க. கொடுத்துருக்க தீர்வு எழுதிங்க 9x⁻⁹ − 4. நம்ம வந்து சரி எழுதிங்க p(x⁻⁸ + 4x⁻⁷ − 3x⁻⁶). ஓகேவா? +2x⁻⁵ + x³ + 7x² + 7x + 2 = 0. ஓகேவா? இதை நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா p(x) அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? p(x) எடுத்துக்கலாம், g(x) எடுத்துக்கலாம், k(x) எடுத்துக்கலாம், உங்களோட இருப்பம் தான். நம்ம எல்லாத்துலையுமே p(x) எடுத்துக்கொண்டதால நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? p = 9x⁻⁹ − 4x⁸ + 7x + 2 = 0. ஓகேவா? ஓகே, ஈக்குவல்னா 0 னு கொடுத்துருங்க. அப்பனா ஓகேவா, நம்ம வந்து அவங்க கொடுத்துட்டு எழுதி எழுதியாச்சு. இப்போ p(x) தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து p(x) னா அப்பனா இது ஃபுல்லாவே p(x) னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்பனா p(x) = 0. நான் சொல்றது உங்களுக்கு புரியதா? இங்க பாருங்க, இந்த ஈக்குவல் 0 மறந்துடுங்க. இது ஃபுல்லா நான் p(x) னு எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் வைக்கிறேன் நான். இதுக்கு பேர் வந்து ஃபுல்லா p(x) அப்படி நான் பேர் வைக்கிறேன். அத தான் நான் கீழ எழுதிக்கிறேன். அப்பனா நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படினா p(x) = 0 னு எழுதலாம். நான் சொல்றது புரியதா? இதுக்கு ஃபுல்லா இதுக்கு ஃபுல்லுமே நான் p(x) னு பேர் கொடுக்கிறேன். அப்புறம் இதுக்கு இந்த ஃபுல் நம்பருக்கு பதிலா p(x) = 0 அப்படி நான் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நாம என்ன பண்ணலாம்? அந்த குறியை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எப்படி எழுதலாம்? p(x) = 0. ஏனா இதனுடைய மதிப்பு வந்து அவங்க 0 தான் கொடுத்துருக்காங்க. அதான் இதனுடைய ஃபுல் மதிப்பு 0 னு கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ x ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற குறியெல்லாம் எடுத்து எழுதுவேன். இங்க இதுல குறி என்ன இருக்கு? பிளஸ் குறி, பிளஸ். இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, அடுத்தது பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிளஸ் தான் இருக்கு, அடுத்து இங்கேயும் பிளஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமும் பிளஸ் தான், அதுக்கப்புறமும் பிளஸ் தான், இப்படிதான் இருக்கு. இப்ப குறிமாற்றம், குறிமாற்றம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப பிளஸ் வந்து மைனஸா மாறிடுது, அதுக்கப்புறம் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிக்குது, அப்புறம் ப்ளஸ் மைனஸாக மாறிடுது, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. மொத்தம் 4 இதுவாக மாறிடுது பாருங்க. 1 இது வந்து, 2 இது, 3 இது, 4. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் தான் மறுபடியும் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போயிடுது தவிர குறி மாறலை. ஓகேவா? அப்பனா எக்ஸின் இந்த எக்ஸோடைய எக்ஸின் இந்த எக்ஸ் தானே இந்த இங்கே வந்து நம்ம ப்ளஸ் எக்ஸ் போட்டால் மதிப்பு மாறாது, எல்லாமே எக்ஸ் தான் வரும். அப்பனா எக்ஸின் குறி மாற்றம், எக்ஸின் குறி மாற்றம் மாற்றம் வந்து எத்தனை? எக்ஸின் குறிமாற்றம் எண்ணிக்கை, குறிமாற்றம் எண்ணிக்கை எத்தனை? 4. ஓகேவா? இப்ப நான் என்ன எழுத போறேன்னா, அப்பனா p(x)ன் அவங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க என்ற பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டில் அதிகபட்ச சாத்தியமான மிக எண் மற்றும் குறையன் மூலங்களின், நம்ம மிக எண் ஒரு டைமா போடணும், அடுத்து குறையன் போடணும், அதான் மிக எண்ணா பிளஸ் எக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல அதுதான். இப்போ அப்பனா ஓகே, அதிகபட்ச மிக எண் மூலங்களின் எண்ணிக்கை, மிக எண் மூலங்களின் எண்ணிக்கை, மிகையின் மூலங்களுடைய எண்ணிக்கையும் 4 தான்.
ஓகேவா பாருங்க நாம இப்ப எப்படி எழுதுறோம்ன்றது இது நான் எங்கயுமே இல்ல இப்ப x இன் இந்த இங்க வந்து பிளஸ் x னு கொடுத்தா இங்க ஏதாவது குறி மாறுமா மாறாத அதேதான் வரப்போது அதனால x இன் குறி மாற்றம் இதோட முன்னாடி இருக்கிற குறி எல்லாம் நாம எழுதிக்க வேண்டியதுதான் எழுதிட்டு அந்த நாலு இடத்துல குறி மாறுது அப்பனா x இன் குறி மாற்ற எண்ணிக்கை 4 மனப்பாடமே பண்ண கூடாது நம்ம கணக்குல தான் எழுதுறோம் இப்ப இத p of x இன் அதிகபட்ச மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை மிகை மற்றும் குறைன் கேட்டாங்க அப்பனா மிகையெண் மூலங்களோட எண்ணிக்கையும் அந்த 4 தான் ஓகேவா அடுத்து நம்ம குறைன் பண்ணனும் குறைன்னா இங்க மைனஸ் x நம்ம கொடுத்து பார்க்கணும் ஓகே குடுக்கலாமா இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இங்க பாருங்க p of -x இந்த x இருக்கிறதுல எல்லாமே -x-ஐ நான் கொடுக்க போறேன் அப்பனா 9 மைனஸ் x உடைய பவர்ல 9 அதுக்கு அப்புறம் -4 இந்த x மைனஸ் x உடைய அடுக்குல 8 அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா +4 +4 அதுக்கு அப்புறம் x x க்கு பதிலா -x ன்னு கொடுத்துட்டு x பவர் 7 ன்னு கொடுக்கும் அதுக்கு அப்புறம் 6 அப்புறம் -3 x க்கு பதிலா -x உடைய அடுக்குல 6 கொடுத்தாச்சா அதுக்கு அப்புறம் இங்க +2 x க்கு பதிலா -x அடுக்குல 5 அதுக்கு அப்புறம் ++ ஆ இங்க வந்து -1 x இருக்கு x க்கு பதிலா -x அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு கொடுத்தாச்சா அதுக்கு அப்புறம் +7 x க்கு பதிலா -x -x உடைய அடுக்குல 2 ஓகேவா அதுக்கு அப்புறம் +7 x க்கு பதிலா -x அதுக்கு அப்புறம் +2 இப்போ இப்படி தான் இருக்கு நம்பர் சரி ஓகேவா நம்ம கொடுத்திருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 9 கீழ ஏறிக்கோங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ இதுல கேள்வி நம்ம இன்னொரு பாப்போம் மொத்தத்துல எத்தனை மதிப்புகள் கிடைக்கும் இப்போ இது வந்து எத்தனை படிக்குரிய உறுப்புகள் அப்படி பாத்தீங்கன்னா சமன்பாடு பாத்தீங்கன்னா x உடைய அடுக்குல அதிகபட்சமா என்ன நம்பர் இருக்குது 9 இருக்கு அப்பனா x க்கு பதிலா 9 மதிப்பு இந்த சமன்பாடுக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் சரியா அப்பனா நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சுடுவோம் இப்போ பாருங்க இந்த மைனஸ் இப்போ மைனஸ் x இருக்கு மைனஸ் x 9 டைம் போட்டு பேர்க்கணும் அர்த்தம் பாருங்க அப்பனா 9 டைம் போட்டு பேர்க்கனா இதுல அப்போ இருக்க மைனஸ் x 9 டைம் பண்ணுவோம் மைனஸ் x இன்டு மைனஸ் x இன்டு மைனஸ் x இன்டு மைனஸ் x மறுபடியும் இன்டு ஒரு மைனஸ் x மறுபடியும் இன்டுல ஒரு மைனஸ் x 1 2 3 4 5 6 மைனஸ் x இன்டு ஒரு மைனஸ் x இன்டு ஒரு மைனஸ் x இன்டு ஒரு மைனஸ் x இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இதோட மிட்டி ஓகேவா இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் செப்பரேட் பண்ணினா ப்ளஸ் ஆயிடுமா இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிடுமா இப்ப இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிடும் அடுத்து இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிடும் இது வந்து மைனஸ் ஆகும் அப்பனா ஆன்சர் நமக்கு மைனஸ்ல தான் வர போகுது இது தெரிஞ்சா அப்பனா x இதே இது பெருக்கும்போது அடுத்து வந்து கூட்டிடும் x2 வரும் இது ஒரு x2 வரும் இது வந்து பாத்தீங்கன்னா x2 வரும் இது x2 வரும் அப்பனா 2 2 4 6 8 1 9 மைனஸ் x இன் அடுக்கு 9 எப்படி வருதுன்றத நான் ஒரு டைம் தான் சொல்றோம் அதுக்கு அப்புறம் நான் அப்படியே போட்டுப்பாங்க நமக்கு ஒண்ணு இல்லங்க ஒற்றை படையில வந்தனா அடுக்குல ஒற்றை படையில வந்தனா மைனஸ் வந்து மைனஸா தான் இருக்கும் இரட்டை படையில இருக்கும்போது ப்ளஸ் ஆ வரும் இப்போ இதெல்லாம் மைனஸ் தான் ஆன்சர் வரும் இது இரட்டை படினா ஆன்சர் வந்து ப்ளஸ்ல வரும் இப்படி தான் வரும் ஓகேவா அப்ப இந்த 5 இருக்கும்போது ஒற்றை படை அடுக்கு வந்து ஒற்றை படையில வந்தனா வர ஆன்சர் இப்போ உள்ள வந்து மைனஸ் வருது அப்புறம் அடுக்குல வந்து ஒற்றை படை நம்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா ஆன்சர் மைனஸ் தான் வரும் இரட்டை படை நம்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆ மாறிடும் அப்பனா அடுக்குல ஒற்றை படை இருந்ததுன்னா அது எல்லாமே மைனஸ் தான் வரும் ஆன்சர் ஓகேவா இப்ப பாருங்க இத வந்து நம்ம எப்படி அதனா 9 மைனஸ் x இன் அடுக்கு 9 வரும் ஓகேவா இப்போ இங்க மைனஸ் 4 இத வந்து பண்ணினா x இன் அடுக்கு 8 னு வரும் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அப்பனா 4 மைனஸ் x இன் அடுக்கு 7 னு வரும் ஓகேவா இப்போ இங்க என்ன வரும்னா மைனஸ் 3 இது வந்து பிளஸ் னு வந்துரும் x இன் அடுக்கு 6 னு வரும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல பிளஸ் 2 மைனஸ் x இன் அடுக்கு 5 னு வரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் x இன் அடுக்கு 3 னு வரும் இப்போ இந்த இடத்துல பிளஸ் 7 x ஸ்கொயர் னு வரும் இந்த இடத்துல மைனஸ் 7 x னு வரும் பிளஸ் 2 ஓகேவா இப்ப நான் இந்த மேல் லைன் வரைச்சிக்கிறேன் இந்த லைன் வரைச்சிக்கிறேன்
square p of minus x தான் இது அப்பனா இது பண்ணீங்கனா என்ன வரும் minus 9 x இன் அடுக்கு 9 வரும் இப்போ இங்க பண்ணீங்கனா minus 4 x இன் அடுக்கு 8 னு வரும் அப்பனா இந்த இடத்துல minus 4 x இன் அடுக்கு 7 னு வரும் அடுத்து இங்க பண்ணீங்கனா minus 3 minus 3 x இன் அடுக்கு 6 னு வரும் அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கனா minus 2 x இன் அடுக்கு 5 னு வரும் அதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கனா minus x இன் அடுக்கு 3 னு வரும் இங்க plus 7 plus 7 x square plus 7 x square minus 7 x 7 x plus 2 ஓகேவா இப்போ நாம என்ன பண்ணனும் அப்படினா இத மட்டும் நம்ம இதை மாத்திக்கிறேன் ஓகேவா இப்போ நாம வந்து என்ன பண்ணனும்னா இப்போ மறுபடியும் இதே மாதிரி நம்ம குறி எடுத்து எழுதணும் இப்போ இது வந்து குறி எடுத்து எழுதுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் மைனஸ் வருது அதுக்கு அப்புறம் மைனஸ் அதுக்கு அப்புறம் மைனஸ் இருக்கு அங்க மறுபடியும் மைனஸ் இருக்கு மறுபடியும் ஒரு மைனஸ் தான் மறுபடியும் மைனஸ் இருக்கு இந்த 7 க்கு முன்னாடி தான் பிளஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் மைனஸ் வருது அதுக்கு அப்புறம் பிளஸ் வருது இப்போ பாருங்க 1 2 3 4 5 5 மைனஸ் 1 2 5 5 மைனஸ் 1 2 3 4 5 6 மைனஸ் அப்பனா 6 மைனஸ் போட்டாச்சு அதுக்கு அப்புறம் 1 2 3 பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் போட்டாச்சு அப்ப பாருங்க குறி மாறல மாறவே இல்ல குறி நல்லா கவனிக்கணும் மைனஸ் மைனஸ் ஆவே தான் இருக்கு மைனஸ் 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 இங்க இது வரைக்கும் குறி மாறல இந்த இங்க தான் மைனஸ் பிளஸ் ஆ மாறி இருக்கு ஒரு இடம் அதுக்கு அப்புறம் இங்க போச்சுனா மறுபடியும் பிளஸ் மைனஸ் ஆ மாறி இருக்கு ரெண்டாவது இடம் இப்போ இங்க போச்சுனா மூணு இடம் மாறி இருக்கு அப்பனா மைனஸ் x இன் குறி மாற்றம் குறி மாற்றம் அப்படி எழுதி எத்தனை இடம் மூணு மூணு இடத்துல மாறி இருக்கு ஓகே அப்பனா p ஆஃப் p of minus x இன் அதிகபட்ச ஏனா நம்ம minus x ன்றது குறையும்தானே அப்ப இந்த இடத்துல வந்து அதிகபட்ச இந்த இடத்துல வந்து p of x இன் அதிகபட்ச மிகையன் ஏங்க மிகையன் போறோம் அப்படினா இந்த இடத்துல plus x இப்போ இதே minus x ன்றதால இப்போ இன் அதிகபட்ச இந்த இடத்துல குறை n மூலங்களின் எண்ணிக்கை னு சரியா இப்போ இன் அதிகபட்ச அதிகபட்ச குறை குறை எண் மூலங்களின் அதிகபட்ச குறை எண் குறை எண் மூலங்களின் எண்ணிக்கை குறை எண் மூலங்களுடைய எண்ணிக்கை என்னது 3 ஓகேவா இப்போ நம்ம கணக்கு முடிக்க போறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்து நம்ம ஆன்சர் எழுத போறோம் சரிங்களா இப்போ வந்து பாருங்க p of x 0 இன் जीरो भी अबे इंदा इंदा वन्ना संबंधी इधर तो वन्ना संबंधी करो चिंगे वन्ना संबंधी करो चिंगे इधर उधर रंडा संबंधी करो चिंगे ना वंदा आंसर ही दे इधर उधर रंडा संबंधी करो चिंगे ओके बा इधर उधर रंडा संबंधी करो चिंगे अपना ये पर इंदा तो वन्ना संबंधी रंडा संबंधी सेल दे रहे हो समुन बाढ़ रहे हो वन्न प्लस र அதிகபட்ச மிகை இந்த இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதணும் இந்த அதிகபட்ச மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை 4 மற்றும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கை என்ன எழுதணும் கேளு ஓகேவா மற்றும் அதிகபட்ச இதத்துல அப்படியே மறுபடியும் இது அப்படியே எழுதணும் p of x 0 இன் அதிகபட்ச குறையன் இதத்துல என்ன எழுதுங்க குறையன் மூலங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை 4 ஆகும் அப்படின்னு சரியா நன்றி இதோட இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி முடிஞ்சிட்டு ரெண்டாவது கேள்வி பார்ப்போம் நன்றி அடுத்த வீடியோல பார்ப்போம்
அப்படியா மைனஸ் x இன் குறை எண் மூலங்களின் எண்ணிக்கை அப்ப 3 தானே இந்த இடத்துல 3 தான் வரும் மற்றும் அதிகபட்ச குறை எண் மூல இந்த இடத்துல வந்து p of x இன் குறை எண் அந்த இடத்துல மற்றும் நீங்க போட்டதால இல்ல அந்த மற்றும் மாத்திங்க ஓகேவா p of x = 0 அதிகபட்ச மிக எண் மூலங்களோட எண்ணிக்கை 4 p of x = 0 இன் அதிகபட்ச குறை எண் மூலங்களின் எண்ணிக்கை 3 ஆகும் அவ்வளவுதான் இதுதான் ஆன்சர் சரிங்களா இந்த இதுதான் p of x = 0 ன்னு இருக்குல்ல இந்த இதுதான் ஆன்சர் நமக்கு சரிங்களா இது கேக்க இருக்கறதுல இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான கேள்வி இதோட ஆன்சர் முடியுது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.